ஓகே, ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மள நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ஸோ நம்ம பிளட் குரூப் வந்து நம்ம ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து ஆர்எச் ஆன்டிஜென்ஸ் ஒரு 5 இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஆர்எச் டி அப்படின்ட்டு படுறது வந்து நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் இதை வந்து நம்ம ஆர்எச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த ஆர்எச் டி அப்படி ப்ரெசென்ட் ஆகி இல்லைன்னா ஆர்எச் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்ன? ஸோ இப்போ சப்போஸ் மதர் வந்து ஆர்எச் நெகட்டிவாக இருந்து மதர் வயிற்றில் இருக்க பேபி வந்து ஆர்எச் பாசிட்டிவாக இருந்தால் இது நம்ம வந்து ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ வந்து மதரும் ஆர்எச் நெகட்டிவ் அண்ட் பேபி வந்து ஆர்எச் நெகட்டிவாக இருந்தால் இதை வந்து நம்ம ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டோட பிளட் குரூப் அதாவது ஏபிஓ ஆர்எச் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்எச் பாசிட்டிவாக இல்லை ஆர்எச் நெகட்டிவான்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்எச் நெகட்டிவாக இருந்தால் உங்கள் பேபி வந்து 100% வந்து ஆர்எச் நெகட்டிவாக தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்எச் பாசிட்டிவாக இருந்தால் உங்கள் பேபி வந்து 50% ஆர்எச் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் 50% ஆர்எச் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதனால் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மதரும் வந்து ஆர்எச் நெகட்டிவாக அண்ட் பேபியும் ஆர்எச் நெகட்டிவாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரெக்னென்சியில். சப்போஸ் இப்போ வந்து மதர் வந்து ஆர்எச் நெகட்டிவ் அண்ட் பேபி வந்து ஆர்எச் பாசிட்டிவாக அப்படின்ட்டு இருந்தால் இது வந்து எப்போ பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேபியோட பிளட் வந்து மதரோட உடம்புக்குள்ளே போகிற வரைக்கும் போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைக் இம்யூனிட்டி வந்து லைக் வந்து உங்கள் இப்போ எப்படி சோல்ஜர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து காப்பாற்றுறாங்க, லைக் பார்டர் லைனில் இருந்துட்டு யாரையும் வர விடாமல். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ மத பேபி கிட்ட வந்து ஆர்எச் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இந்த ஆர்எச் பாசிட்டிவ் வந்து மதரோட பிளட்டில் கலக்கும் போது லைக் மதரோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, லைக் சம்திங் ஹேப்பனிங் த பாடி, அதான் ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதனால் மதரோட பிளட் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த மதரோட ஆன்டிபாடி IgM அப்படின்ற ஒரு இம்யூனோக்ளோபின் எம் அப்படின்றத வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து வந்து பிளாசண்டாவை வந்து தாண்டி போகாது. ஸோ அதனால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இது ஒரு 6 மந்த் லேட்டர் வந்து இந்த IgM வந்து IgG-ஆக மாறுது, இம்யூனோக்ளோபின் ஜி. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து மதரோட பிளட் வந்து இந்த ஆன்டிபாடி வந்து பிளாசண்டாவை தாண்டி போகலாம். அதாவது இன்னும் தெளிவு எப்படி சொல்லணும்னா, அந்த வந்து மதர் பிளட் வந்து உங்கள் ஃபீட்டல் பிளட்டுக்கு போகலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஃபீட்டோ ஹிமோலைசிஸ், இப்போ தான் உங்கள் ஃபீட்டஸ்க்கு வந்து ஆபத்து ஆகுது. இதுதான் வந்து நம்ம ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை தடுக்க வழி இருக்குது. ஸோ இதாவது லைக் இது வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி, இது வந்து இப்போ ஆர்எச் நெகட்டிவாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த IgM-லேருந்து IgG ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 மந்த் டைமில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிவரியே ஆகிடுவீங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சி வந்து செகண்ட் பேபிக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து ஆன்டிடியை 300 மைக்ரோகிராம் உங்கள் பாடியில் நீங்கள் IM-ஆக இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. இது மூலியமாக நீங்கள் இந்த ஆர்எச் நெகட்டிவ் ப்ரெக்னென்சியை வந்து தவிர்க்கலாம். இதை பற்றி நான் தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பை பை.